அல் ஃபஜ்ர் என்ற அத்தியாயம் சவுதி இமாம்கள் ஓதும்போது கடைசியில் அந்த 4-5 வரிகள் ஓதும்போது தேம்பி தேம்பி அழுகிறார்கள். நானும் தமிழில் பார்த்தேன், எனக்கு சரியாக விளங்கவில்லை. அப்படி அந்த சூராவில் பயங்கரமான பயப்படும்படியாக என்ன அர்த்தம் இருக்கிறது விளக்கவும். செய்யது அலி மேலப்பாளையம். இதில் அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அல் ஃபஜ்ருங்கிற சூரா இருக்குல்ல, அல் ஃபஜ்ருன்னா வந்து 89வது சூரா, ஃபஜ்ருன்னா என்னது, ஒல் ஃபஜ்ரி வளையாளின் அஷரின்னு வரும்ல, அந்த சூராவில் வந்து கடைசி வசனங்களை இமாம்கள் சவுதியில் உள்ள பேஸ் இமாம்கள் இமாம்கள் தொழுகையில் ஓதும்போது ஒல் ஃபஜ்ருன்னு ஓதிக்கிட்டே வருவாங்க. வரும் பொழுது சில வசனங்களை, கடைசி வசனங்கள் வரும்போது அழு ஆரம்பிப்பாங்க, தேம்பி தேம்பி ஒரு அழுகுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏன் அழுகுறாங்கன்னு தெரியலை அப்படின்னு. ஆனால் இந்த சூராவை ஓதும்போது ரசூல்லா தேம்பி அழுதார்கள்னு எந்த ஒரு ஆதாரமும் பார்க்க முடியலை. வழங்குதா? அதே நேரம் பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். முதல் இந்த வசனத்தில் என்ன இருக்கு ரெண்டாவது பார்ப்போம். பொதுவாக வந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதும் பொழுது அதனுடைய அர்த்தம் தெரிந்து அதனுடைய நரகத்தை பற்றி எச்சரிக்கிற ஒரு வசனத்தை ஓதுனீங்கன்னு வைங்க, அப்போ அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு உங்களுக்கு இயல்பாகவே அழுக வரும் என்றால் அது தவறா என்றால் அப்படி ஒரு தவறு கிடையாது. ஃபஸ்ட்டு விளங்கிக்கணும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 17வது சூராவில் 109வது வசனத்தில் சொல்கிறான், ஒய் யஹிர்ரூனலில் அதுகானி எபுகூன், அவர்கள் முகங்குப்புற விழுந்து எபுகூனை அழுகிறார்கள், ஒய் யசீதும் ஹுஷுஆ, அவங்களுக்கு வந்து உள்ளச்சத்தை வந்து அதிகப்படுத்துது. நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து அழுகிறார்கள், குர்ஆன் ஓதும்போது அழுகிறார்கள்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ குர்ஆனை ஓதும் பொழுது அழுகிறார்கள்னா அழுகணும்னு அழுகக்கூடாது, அழுக வரணும் உங்களுக்கு, நடிக்கிறதுக்கு அழுகக்கூடாது. அந்த கருத்து உங்களுக்கு புரியணும். நீங்கள் அரபு மொழியில் குர்ஆன் இருக்கிறது, அந்த அரபி தெரிஞ்சவர்களாக இருக்கணும், அரபியில் தெரியுமோ அந்த அர்த்தத்தை விளங்கக்கூடியவர்களாக இருக்கணும். விளங்கும்போது அதனுடைய அச்சம் உங்களுக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதை பார்த்து ஒரு மூமினுக்கு அழுக வரத்தானே செய்யும், இப்படி நரகத்துக்கு போயிடக்கூடாதே, நம்மளெல்லாம் நரகத்தில் போட்டால் என்ன ஆகுறதுன்னு ஒரு அச்சம் வந்து அழுகலாமான்னு கேட்டால், அழுகிறது வந்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது கிடையாது. 17:109 வசனம் அதை வந்து அழுகிறத பற்றி பேசுகிறது. அதே மாதிரி வந்து இது புகாரியில் 4582வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அம்ர் இப்னு முர்ரான்னு ஒரு சஹாபி அவர் சொல்கிறாரு, கால லியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் சொன்னார்கள், இக்ரா அலைய, எனக்கு சில வசனங்களை ஓதி காட்டுப்பான்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அம்ர் இப்னு முர்ரா என்பவர்கிட்ட வந்து சில வசனங்களை ஓதி காட்டுங்கிறாங்க. அவர் கேட்குறாரு, அக்ரு அலைக்க வாழைக்க உன்சில, குர்ஆனே உங்களுக்கு தான் வந்து இறக்கப்பட்டிருக்கு, நான் ஓதி காட்டுறதா அப்படின்றத அவர் கேட்குறாரு. நீங்கள் தானுங்க குர்ஆனே, உங்களுக்கு மூலமாக எங்களுக்கு குர்ஆனே வந்திருக்கிறது, எனக்கு ஓதி காட்டுன்னு ஏன் சொல்கிறீங்க, நான் ஓதி நீங்கள் கேட்கணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபை இன்னி உஹிப்பு அன் அஸ்மாவும் இன் கைரி, மற்றவர்கள் ஓதுவதை கேட்குறத நான் விரும்புகிறேன், நான் தான் ஓதி காட்டுறேன் உங்களுக்கு, இருந்தாலும் அதை நீங்கள் யாராச்சும் ஓதி காட்டினீங்கன்னா எனக்கு அது விருப்பமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சொன்னோன்னே ஃபக்கராத் அலைஹி சூரத்தன் நிசாய், நிசாங்கிற சூராவுடைய 4வது அத்தியாயத்தை நான் என்ன செஞ்சேன், ஓதுன உடனே அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது ஹத்தா பலகுத்து ஃபோ கைஃபைதா ஜெனா மின்குள்ளி உம்மத்தின் பி ஷஹீதின் ஓ ஜெனா பிக்கால ஹாவுலாய் ஷஹீதா. நிசா வசனம் நிசாங்கிற சூரா ஓதிக்கிட்டே வர்றாரு. அதில் 41வது வசனம் இது. 40 வசனம் ஓதும்போது ரசூலா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. 41வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்போ கைஃபைதா ஜெனா மின்குள்ளி உம்மத்தின் பி ஷஹீதின், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நம்ம கொண்டு வரும் பொழுது என்னவாகும், ஓ ஜெனா பிக்கே அலா ஹாவுலாய் ஷஹீதா, முகமதே உம்மை வந்து இந்த மக்களுக்கு சாட்சியாக நான் கொண்டு வரும்போது என்னவாகும் அப்படின்னு ரசூல்லாவுக்கு சொன்ன விஷயம் இது. இதை அனைவருக்கும் சொன்ன ஒரு விஷயம் இல்லை, ரசூல்லாவுக்கு உண்மை சாட்சியாகனா உண்மைங்கிற ரசூல்லா தான் குறிக்கும். ஓ ஜெனா பிக்கே அலா ஹாவுலாய் ஷஹீதா, உம்மை வந்து இந்த உன்னுடைய உம்மத்துக்கு எதிராக நான் நிப்பாட்டுவேன், அப்போ என்ன ஆகும்னு கேட்டவுடனே ரசூல்லா இதை கேட்டவன் நிறுத்துன்ட்டாங்க, அம்சிக் நிப்பாட்டுன்றாங்க, மர ஓத வேணான்றாங்க. 40 வசனம் ஓதி 41வது வசனம் வந்த உடனே அம்சிக் நிறுத்துங்கிறாங்க. அப்புறம் நான் பார்க்குறேன், ஃபைதா ஐநாகு ததிரிஃபானி, அவங்க கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. இதை கேட்டவன் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன முகமதே,
உன்னைய கொண்டாந்து இவங்களுக்கு சாட்சியாக நிப்பாட்டுவேன் அப்படின்னு உம்மத்துக்கு எதிராக நம்ம சாட்சியாக நிற்க வேண்டி வருமே அப்படிங்கிற நினைத்து ரசூலுல்லாவுக்கு ஒரு இயற்கையாக அழுக வந்திருக்குது. அதனால் அதுக்கு மேலே ஓத வேண்டாம் நிப்பாட்டிட்டாங்க. அப்போ குரானை ஓதும் பொழுது அதனுடைய பொருளை விளங்கி அழுகிறது வந்து மார்க்கத்தில் உள்ளதான்னு கேட்டால் விளங்கியவர்கள் அழுவலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 19:58 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதான் இதா துத்துலா ஆயாத்து ரஹ்மானி, இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்படுமையானால் ஹர்ரு சுஜ்ஜதம் முக்கியா, அவர்கள் சஜிதாவில் அழுதவர்களாக விழுந்து விடுவார்கள், அழுதவர்களாக சஜிதாவில் விழுவார்கள். அப்போ அழுதவர்கள் அழுதுகிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி எச்சரிக்கிற வசனங்கள் வரும் பொழுது அதனுடைய கருத்தை உள்வாங்கும் பொழுது அதனால் ஏற்படுகிற அச்சத்தின் காரணமாக அவங்க அழுவார்கள் அப்படின்றது 19:58 வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி குரானை ஓதும்போது ரசூலுல்லாஹ் அழுதுருக்கிறாங்க, அழுவார்கள்னு அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்லப்போனால் அபூபக்கர் சித்திக் அவங்க இருக்காங்கல்ல, ஆரம்ப காலத்தில் வீட்டில் தொழுதுகிட்டு இருப்பாங்க, இஸ்லாத்தில் வந்த ஏற்றுக்கணும்னு வீட்டில் தொழுவாங்க. அந்த சம்பவம் புகாரில் 476 வசனத்தில் இருக்கிறது. அந்த அவர் என்ன செய்வார், ரசூலுல்லாஹ் இருக்கும்போதே அவர் என்ன செய்வார்னு கேட்டால், வீட்டில் தொழுதவுடனே குரானை ஓதி தொழுகிறாரா, அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை பற்றி சொல்லுமோ அந்த ஹதீஸ் சொல்லுகிறது, கான் அபூபக்கரின் ரஜுலன் பக்கான் லா எம்லிக் ஐ நஹிதா கரால் குரான், அபூபக்கர் அவர்கள் ரொம்ப அழக்கூடிய மனிதராக இருந்தார். குரானை ஓதும்போது அவர் கண்களை அவர் கட்டுப்படுத்த முடியாது. லா எம்லிக் ஐ நஹிதா கரால் குரான், குரானை ஓதும்போது கண்களை அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிற முடியாது, அவரை மீறி அழுக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் புகாரில் 476 ஹதீஸில் இருக்கிறது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை வந்து சத்தம் போடாமல் இருக்க சொல்லுங்கிறாங்க, சத்தம் போடாமல் இல்லை ஊரை விட்டு ஓடுங்கிறாங்க, அவர் ஓட போகிறாரு. அப்புறம் இப்னு தகனான்னு ஒருத்தர் அடைக்கலம் கொடுப்பார், அப்படிலாம் வருது. அப்போ விஷயம் சத்தம் போட்டு ஓதுறாரு, ஆனால் அழுவக்கூடியராக இருந்தார்னு வருது. அதனால் பொதுவாக அழுதல் இமாம்கள் அழுகுறாங்கன்னு கேட்டால், சவுதியில் உள்ள இமாம்கள் வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து அரபியாக இருக்குது, அரபியாக இருக்கிறதுனால என்ன செய்யும்டா, அவங்களுக்கு ஓதும்போது அந்த வசனத்தினுடைய கருத்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், அதனால் அவங்க அழுதுருக்கலாம், நமக்கு விளங்காமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அரபு இல்லாத ஆளுக்க, அரபு தெரிஞ்சவங்களாக இருக்கும்போது என்ன செய்ய, அந்த வசனங்கள் அவங்களுக்கு வந்திருக்கலாம். சரி, நீங்கள் சொன்ன அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஓ ஜியா யோம இதன் பி ஜஹன்னம, அன்றைய தினத்தில் நரகத்தை முன்னால் கொண்டு வரப்படும், யோம இதன் எத்ததக்கருள் இன்சான், அந்த நேரத்தில் தான் மனிதன் உணர்வான், அன்னாலகோ திக்ரா, இந்த உணர்தல் எதுக்கு உதவும், இங்கேயும் உணரணும், உணரக்கூடிய நேரம் வந்து துன்யாவில் உணர வேண்டும், நரகத்தை கொண்டு அந்த காட்டினவன்ட்ட இதாண்டா நீ போகக்கூடிய நரகம்ன்ற உடனே என்ன செய்யணும், ஆஹா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தப்பான வாழ்க்கையாக இருக்கேன், அப்போ தான் என்ன செய்கிறான், அதை புரிந்து கொள்கிறான், பண்ணால் குதிக்கிறான். இந்த இது அது எப்படி அவனுக்கு பயன்படும், இது எக்கூலு யாரை தனிய கத்தம்தலி ஹயாத்தி, என்னுடைய வாழ்நாளுக்காக நிறைய விஷயங்களை நான் முன்னாடி அமல் செஞ்சுருக்க கூடாதா அப்படின்னு அவன் நினைப்பான். இப்போ யோமயுதன் அந்த நாளில் லாய்வாதி பதா பகவாது, அவன் அளிக்கிற வேதனை எவன் அளிக்க முடியாது, அப்படி நான் அவனை தண்டிக்க போகிறேன் மனுஷனை, உள்ள ஆயுசுக்கு வதாகோ அவனம்மால் யார் என்ன செய்ய முடியாது, இறுக்கி பிடிக்க முடியாது அப்படின்லாம் வரும்போது, இதை போதும்போது ஒரு அழுகு வரலாம் தானே ஒரு மனுஷனுக்கு. ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், நரகத்தை கொண்டாந்து காட்டப்படும் பொழுது, ஆஹா நம்ம வாழ்க்கையில் தப்பு செஞ்சிட்டோம், நரகம்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், நரகத்துக்கெலாம் போக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த நரகம் வந்துருச்சு நம்மளை கொண்டு எல்லாம் தள்ள போகிறான் அப்படின்னு வந்த உடனே மனுஷன் என்ன செய்கிறான், உலகத்தில் வாழ்ந்தது பூரா கணக்கு பண்ணி உண்மையை உணர்கிறான், நம்ம செஞ்ச தப்பு செஞ்சிட்டோமே, தம்பிட்டு கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்னு. ஆனால் இது உணர்ந்து உனக்கு யூஸ் ஆகும்போது யூஸ் இல்லை, அப்படி மாதிரி வரும்போது இந்த மாதிரி நிலை நமக்கு வந்துடக்கூடாது அப்படி நினைத்து ஒருவர் அழுதாரையானால் அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறதை பார்த்தா இந்த சூறா ஓதும்போது அழுகணும்ட வச்சுருக்கிறாங்கன்னு விளங்குது. இது மாதிரி பயப்படுற இத்தனை வசதிகள்லாம் வருது. ஒரு வசனத்தை ஓதும்போது ஒருத்தருக்கு அழுக வரலாம், இன்னொருத்தருக்கு அழுக வராமல் இருக்கலாம், இதுக்கு அழுகத்தான் வேணும்னு ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு இதை ஓதும்போதெல்லாம் எல்லோரும் அழுகுறாங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு செயற்கைன்னு அர்த்தம், இயற்கையான அழுகை கிடையாது. அழுகை வந்து இயற்கையாக வரணும். சில சம்பவத்தை சொல்லும்போது சிலருக்கு அழுகை வரும், அனைவருக்கும் அந்த அழுகை வராது. அதை பார்த்துட்டு அவர் அழுதுட்டா நானும் அழுகுறேன் அப்படின்னு அப்படி செய்கிறது வந்து சரியில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்குதான்னு எனக்கு தெரியலை. எந்த இமாம் ஓதுனாலும் இந்த இடத்துல அழுவாரே ஆனால் அப்போ அவர் வந்து அழுவல், அவர் நடிக்கிறார். உனக்கும் 50 பேருக்கு இந்த வசனத்தில் அழுக வரும்னு இருக்கா? அப்போ இதை விட பயங்கரமான எச்சரிக்கிற எத்தனை வசனங்கள் வருது, அதுக்கெல்லாம் நீங்கள் அழுகுறீங்களா? அப்போ யாரோ ஒரு இவங்களுடைய குருநாதர் மாதிரி ஒருத்தர் அழுது காட்டியிருப்பார், உடனே போய் இந்த வசனத்தை நம்மளும் அழுகணும் போல இருக்குது, அப்படி அழுவார்களே ஆனால் அது அல்லாஹ்வுடைய தொழுகையில் வந்து விளையாடுற மாதிரி இருக்குது.
அப்படி இல்லாமல் நிஜமாகவே என்னுடைய அர்த்தம் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதனால் அழுதார்களே ஆனால் அது மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, தப்பு கிடையாது.